Hello viewers, I am Maitli. In 12th max applications of matrices and determinants, example 1.20 in the video, question paranga. Find the inverse of the non-singular matrix A is equal to 05 minus 16 by Gauss-Jordan method. So Gauss-Jordan method use panni, nama idha vandhu solve panna solirukanga. Inverse find panna solirukanga. Inverse na, namalukku therinjikonga A is equal to Gauss-Jordan method padi A by I2 nama idha eduthukonga. A by I2 na first one irukkadhu la vandhu inverse maathu na 1 by A dhana A inverse. Idhu dhana nama A inverse nu pannu. Appa kuduthirukkadhu A by 1 nu eduthirukom. A by 1 na enna pannu pora 1 by A nu maathu pora. 1 by A eppadi maathanum na indha first one na neenga identity matrix a maathringa automatic a idhu enna aidum na 1 by A nu aidum. So idhu eppadi pannanum idhu vara inga vara dhaan உங்களுக்கு ஏன்றது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இது வந்து 1001 இதை நீங்கள் மாற்றணும். ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க. இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸை நான் 1001 மாற்றணும். இது ஃபஸ்ட் எடுத்தோன்னே 0 இருக்குது, இங்கே 1 இருக்கணுன்றதுனால பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ R1 R2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ரோவை இன்டர்சேஞ்சுன்றது மொத்தமாக டூக்கு மேலே எழுதுவோம். ஸோ மைனஸ் 16 பார் 01 இது பார்த்திங்கன்னா 0510 ஆகிடும். இப்போது இது நம்மளுக்கு ப்ளஸ் 1 தான் வேணும் இல்லையா. அப்போ R1 மைனஸ் 1 ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்கள் R1-ஐ. அப்படி பண்ணால் இது 1-6, ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் எழுதிக்கோங்க. 0510. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இதை நீங்கள் 1 ஆக்கணும். இங்கே 0 வந்துருச்சு, இதை நீங்கள் 1 ஆக்கணும். இதை 1 ஆக்குனா டிவைடட் பை 5 பண்ணிக்கலாம் இல்லையா. டிவைடட் பை 5 இல்லை, இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு 1 வந்துடும். ஆனால் மைனஸ் 1 வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிவைடட் பை 5 பண்ணிக்கோங்க. R2 டிவைடட் பை 5. அப்படி பண்ணால் இது என்ன ஆகிடும்னா 1-6. ஃபஸ்ட் 1 எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அதனால் அது அப்படியே வரும். இங்கே டிவைடட் பை 5 பண்ணால் இது 1 ஆகிடும். டிவைடட் பை 5 பண்ணால் 1/5 ஆகிடும், இது 0 ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம 0 ஆக்கணும் இல்லையா. இதை 0 ஆக்கிறதா இருந்தால் R1 1001 வரணும். ஸோ இதை 0 ஆக்கணும்னா R1 + 6 R2. ஸோ என்ன ஆகிடும்னா இங்கேயே எந்த சேஞ்ச் வராது, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இதோட ப்ளஸ் 6 இன்ட்டு இது பண்ணும்போது இது நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ 1001 ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் ரோ 1-ல தான் சேஞ்ச் நடக்குது. ரோ 1-ல என்ன பண்ணுறோம், இது ப்ளஸ் 6 இன்ட்டு இது பண்ணால் 6/5 ஆகிடும். இந்த இடத்துல இதோட கூட இது பண்ணனா அதே நம்பர் தான் வரும். ஏன்னா 0 வர்றதுனால இந்த இடத்துல எந்த சேஞ்சும் இல்லை. 6 × 0 அதே தான் வரும். ஸோ மைனஸ் 1 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஏ. ஏன்னா ஐ 1/A வந்துருச்சு. ஸோ 1/A தான், இதுதான் இன்வர்ஸ்னு அர்த்தம். ஸோ இதில் 1/5 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். 1/5 காமன் எடுத்துனா 6 1 -5 0. ஸோ இதுதான் நம்மளுடைய ஏ இன்வர்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/5 × 6 1 -5 0 வருது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.